Hello friends, in the video, sweet potato chapati, how do you do it? This is 200 grams of sweet potato. You can cut this in small pieces. If you have a small piece, you can cut it in the same way. Now, let's put a keeral. If you cut it in the same way, you can cut it in the same way. Now, put it in a pressure cooker. Put it in the same way. இப்போ இதல கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த கலங்கக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டு 3 விசில் பிரஷர் குக்க பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பிரஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் கலங்க நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம கீரல் போட்ட இடத்துல நம்ம ஈஸியா உரிச்சு எடுத்துக்கலாம் அடி பகுதியில் இந்த மாதிரி நார் இருக்கும் அத மட்டும் அப்படியே எடுத்துருங்க மத்த கலங்கள நம்ம அப்படியே உரிச்சு வச்சிரலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அப்படியே சாப்பிடுவாங்க குழந்தைங்க சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இந்த மாதிரி சப்பாத்தியா செஞ்சு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன கலந்திருக்கும்னே தெரியாது அப்படியே சப்பாத்தி ப்ளெண்ட் சப்பாத்தியோட இது நல்லா ப்ளெண்ட் ஆகி சூப்பரா டேஸ்டா இருக்கும் இப்போ உரிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கிட்டு நல்லா இத மசிச்சு எடுத்துக்கலாம் மற்ற கிழங்கு மாதிரி இல்லாமல் சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபைபர் அப்புறம் வந்து விட்டமின் சி இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இது ரொம்ப நல்லது இப்போ கிழங்கு நல்லா மசிச்சு விட்டப்புறம் சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் அப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஓமம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கிட்டால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் காரம் வேணாலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கிரேவியோடு சர்வ் பண்ண போகிறேன் அதனால் காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் வேணுன்றவங்க காரம் அதிகமாக சேர்த்துட்டு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா இந்த கலங்கோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை தான் சேர்த்துக்க போகிறேன் கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இந்த கலங்களே ஓரளவுக்கு மாய்ஸ்சர் இருக்கும் அதனால் தண்ணி வந்து நீங்கள் வழக்கமான சப்பாத்திக்கு சேர்த்துற மாதிரி அதிகமாக சேர்த்துக்கூடாது சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி க்ரம்ஸாக வரும் இப்போ இந்த கிழங்கு சப்பாத்தி மாவு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கலாம் இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் ஏன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி செய்யும் போது கிட்ஸோட லன்ச் பாக்ஸ்க்கு கூட நம்ம அப்படியே சென்ட் பண்ணலாம் இதை தயிர் மட்டும் வச்சு கூட சைடில் தொட்டுக்கிறதுக்கு இதை அப்படி கொடுத்து விடலாம் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா அமர்த்தி பிசைஞ்சுக்கலாம் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் வந்து முன்னாடியே சேர்த்துருங்க நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் சப்பாத்தி மாவு பிசைஞ்சதும் நல்லா வந்து ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 ஹவர் கழித்து சப்பாத்தி போடுறது நான் காட்டுறேன் இப்போ இந்த சப்பாத்தியை நார்மலாக ரவுண்டான சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம் மடிச்செல்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை நல்லா சாஃப்டாக இருக்கும் இது ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் அப்புறம் பிபி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது கிட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஐசைட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்லது இது இப்போ சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம் 1 சைட் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரும் அப்போ வந்து நம்ம வந்து நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக நெய் தான் சேர்த்துக்க போகிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்துனாக்க இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க கிரேவி எதுவும் தனியாக தேவையில்லை தயிர் மட்டும் வச்சா கூட போதும் குழந்தைங்க இந்த சப்பாத்தியோட ஃப்ளேவர்லேயே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறும்னையே கிரேவி வைக்கிறது நம்ம இஷ்டம்தான் நம்ம வழக்கமாக வைக்கிற கிரேவி எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த சப்பாத்திக்கு நான் இன்றைக்கி பன்னீர் கிரேவியோடு சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ